புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். வருகிற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி முதல் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெறுவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கடந்த 6ஆம் தேதி குற்றாலத்தில் நடைபெற்ற நம்முடைய மகளிரணி மாநாடு பிரம்மாண்டமான முறையிலே வெற்றியடைந்ததை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் 1.5 மாதம் கூட இல்லை, 40 நாட்களே இருக்கின்றன. இந்த 40 நாட்களில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இளைஞர் நண்பர்கள் அக்டோபர் 6ஆம் தேதி இளைஞரணி மாநாட்டை தமிழகத்தில் சரித்திரம் படைக்கக்கூடிய மாநாடாக மாற்றியமைப்பதற்குண்டான களப்பணிகளிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இளைஞரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு குறித்து ஆலோசனை கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றிருக்கின்றன. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் மிக தெளிவாக இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்குண்டான பணிகளை எப்படி செவனே செய்வது என்பதற்கு நீங்கள் அனைத்து விதமான ஆயத்தமான பணிகளையும் துவக்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மிக முக்கியமானது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு படிவம் கூடத்திலே கொடுக்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் குறைந்தது 20 இளைஞர்களாவது இந்த மாநாட்டிலே சுயமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பட்டியலை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். இப்பொழுது அந்த பணி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து இன்று மாலைக்குள் மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு அது குறித்த தகவல்களை அனுப்ப வேண்டும். இளைஞரணி மாநாடு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் அது நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில் என்று கருதுகிறேன். எந்த ஒரு சமுதாயமும் அது கடந்த காலங்களில ஆகட்டும், இன்று ஆகட்டும், வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகட்டும், ஒரு சமுதாய மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞர் சமுதாயம் பெரிய அளவிலே பங்கு கொள்ளாமல் அந்த சமுதாய மாற்றங்கள் நிகழாது. எனவே தேவேந்திரகுல மக்களுடைய, புதிய தமிழகத்தினுடைய, உழைக்கும் மக்களுடைய அடையாளமாக விளங்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள். இந்த மண்ணை ஆண்ட வம்சம், இந்த மண்ணை மீண்டும் ஆள்வதற்கும் அதற்கான அதிகாரத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு உண்டான சக்தி படைத்தவர்கள் இளைஞர்கள். எனவே அடையாளமாக அங்கீகாரம் பெற்று அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இளைஞர் சக்தியை ஒன்று திரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். 2018ஆம் ஆண்டினுடைய நிறைவு பகுதியிலே இருக்கிறோம்.
2019 எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வரும், சட்டமன்றத்துக்கும் உள்ளாட்சி மன்றத்துக்கு கூட தேர்தல் வரலாம். இடைப்பட்ட நேரத்திலே 2 இடைத்தேர்தல்கள் கூட சந்திக்க வேண்டியிருக்கலாம். அரசியல் என்று வருகின்ற பொழுது சட்டமன்றங்களிலே நாடாளுமன்றங்களிலே பங்கு பெறாமல் நாம் அதிகாரத்தை பற்றி பேச இயலாது. நாம் நம்முடைய அடையாளத்தை பற்றி பேசலாம், அங்கீகாரத்தை பற்றி பேசலாம், என்ன பேசினாலும் அதிகாரம் இல்லாமல் பேசுவது என்பது அது நம்முடைய பாரம்பரியமாகி போய்விடும். எது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நிறைவாக முழுமையாக நாம் எந்த இடத்திலே அமர வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்திலே அமர்ந்தால் தான் நமக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவேதான் நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, நாம் சேர சோழ பாண்டியர்களாக இருந்தோம், இந்த மண்ணை ஆண்டோம், ஆண்ட வம்சம் இன்று வீழ்ந்து கிடக்கிறது என்று. இந்த வீழ்ந்து கிடக்கக்கூடிய சமுதாயம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தை நோக்கித்தான் எழுந்திருக்க வேண்டும். எனவே அதிகாரத்தை முழுமையாக அதை பகிர்ந்து பெற எப்படி சூழல்களோ அப்படியெல்லாம் அதுக்கு தகுந்தாவது நம்மை தகவமைத்துக் கொள்ள நம்முடைய இளைஞர் பட்டாளம் தயார்படுத்தப்பட வேண்டும். 96 நாம் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றப்படுவதும் சரி, 98 20 மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றப்படுவதும், 99 2001 தொடர்ந்து ஏறக்குறைய 10 தேர்தலுக்கு மேலாக நாம் இடைப்பட்ட காலத்தை சந்தித்திருக்கிறோம். இந்த புதிய தமிழகம் கட்சி நம்முடைய உருவாக்கப்பட்ட இந்த 20 காலத்தில் நாம் படைத்திருக்கக்கூடிய சாதனைகள் அனைத்திற்குமே நம்முடைய இளைஞர் பட்டாளம் அதனுடைய முதுகெலும்பாக இருந்திருக்கிறார். ஆனால் இன்னும் நாம் அடைய வேண்டிய வெற்றிகள் எவ்வளவோ இருக்கிறது, நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. எனவேதான் நான் இப்பொழுது 15 வயது நிரம்பிய இளைஞர்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் வந்து பெருந்திரளாக அழைத்து வர வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் அவர்கள் வெறும் ஓட்டு வங்கிகளாக மாற்றுவதற்காக அல்ல, அவர்கள்தான் வருங்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் அவர்களிடத்தில்தான் விடப்போகிறது. அவர்கள்தான் நாளைய தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை துடைத்திருந்து வெற்றி பாதையை அடைத்து செல்ல வெற்றி பாதையை அடைத்து செல்வதற்கும் அவர்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு உடலால் உள்ளத்தால் மனோரீதியாக திடமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு உண்டான நாம் சொல்லுகிறோமே தொடர்ந்து சொல்லுகிறோமே அடையாளத்தை மீட்டெடுவது, பட்டியலிருந்து வெளியேறுவது, அதிகாரத்தில் இந்த சமுதாயத்தை உட்கார வைத்து அழகு பார்ப்பது, இந்த சமுதாயத்துக்கு உண்டான என்ன எல்லா விதமான நின்றுகளையும் தீர்ப்பது, எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்த இளைஞர்களை வலுப்படுத்துவது தான், எம்பவரிங் ஆஃப் த யூத்ஸ். எனவேதான் 15 வயதுக்கு மேற்பட்ட 40 வயதுக்கு உட்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பது வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் வழிகாட்டிகளாக, அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தங்களுடைய தோளிலே தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாக விளங்கிட வேண்டும். அவர்களுக்கு சில நல்ல கருத்துக்களை, ஆக்கபூர்வமான கருத்துக்களை அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய விதங்களில நான் இந்த மாநாட்டில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறோம். எனவே எந்த கிராமத்திலிருந்தும் இந்த மாநாட்டிலே இளைஞர்கள் பங்கு பெறவில்லை என்ற குறை வரக்கூடாது. ஒரு கிராமத்திலே 100 வந்து அடுத்த கிராமத்திலே ஒருவருமே வரவில்லை என்று சொன்னால் இந்த மாநாடு வெற்றியடைந்ததாக நான் கருத மாட்டேன். அனைத்து கிராமங்களிலே இருந்தும் அந்த கிராமத்திலே 20 இருந்தாலும் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் இல்லாமல் இருக்க முடியாது. எனவே இந்த செய்தியினுடைய நோக்கம் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இளைஞர் நண்பர்களும் மகளிர் நண்பர்களும் இப்படி இருந்து அடுத்த அந்த 30-35 நாட்களுக்கு நீங்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று ஏற்கனவே நீங்கள் அச்சிட்ட படிவங்களை கொடுத்து தன்னெழுச்சியாக அந்த இளைஞர்கள் தாங்களாகவே திரண்டு அந்த திருச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் ஆர்வத்தை தோண்ட வேண்டும்.
நாம் வெறும் பட்டியிலிருந்து வருவது என்பது வெறும் வெற்றுக்கோசம் கிடையாது. பட்டியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் நம்முடைய சொந்த முயற்சியிலே செல்ஃபாக ஸ்டாண்டலோன் என்று சொல்லுவார்களே, நாமே நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது, யாரிடத்திலும் கையேந்தாத நிலையிலே நம்மை இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது என்ற நிலை வேண்டும் என்று சொன்னால் அது 70 வயது 80 வயது நிரம்புகிறால் முடியாது, குழந்தை பிறந்திருக்க கூடியதால் முடியாது. எனவே உடல் பலமும் உள்ள பலமும் மிக்க இளைஞர்களால் தான் முடியும். எனவேதான் குக்கிராமத்திலே இருந்து நகரத்திலே வாழக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் திருச்சி மாநாட்டிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு, நாம் நீங்கள் அவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் இருக்கிறது. எனவே நான் ஏற்கனவே குற்றாலம் மாநாட்டிலேயே மாவட்ட செயலாளர்கள் தனித்து பேசுகின்ற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், தினமும் 20-30 கிராமங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அந்த படிவத்தோடு செல்ல வேண்டும். ஐயா, நான் ஒன்றிய செயலாளத்திலே கொடுத்து விட்டேன், நான் நகர செயலாளர்கள் கொடுத்து விட்டேன் என்று மாவட்ட செயலாளர் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஆகஸ்ட் 30 31 தேதிக்குள்ளாக பட்டியல்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த முறை சீருடையோடு பேரணி நடத்துவதற்கும் நாம் வந்து முடிவு செய்திருக்கிறோம். எனவே எத்தனை இளைஞர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்ற சரியான தகவல் கிடைத்தால்தான் அவர்களுக்கு வந்து அந்த நம்முடைய சீருடை வந்து தயார் செய்ய முடியும். கடைசி நேரத்தில் தயார் செய்வது சிரமமாகிவிடும். எனவே தான் விரைந்து ஒரு நாளைக்கு 20-30-40 கிராமங்களுக்கு குறைவில்லாமல் மாவட்ட செயலாளர் செல்ல வேண்டும். எனவே காலம் தாழ்த்தாமல் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த அக்டோபர் 6 தேதிக்கு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு மாநாட்டை அங்கே திருச்சியிலே நாம் உண்டாக்குவதற்கு மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் ஏற்கனவே களத்தில் இருப்பீர்கள். இருந்தாலும் கூட இன்னும் பல மாவட்டங்களில் அந்த பணிகளை துவக்கவில்லை என்று கேள்விப்படுகின்ற பொழுது வருத்தமாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் இன்னும் வந்து பல கிராமங்களுக்கு போகவில்லை என்று தகவல் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிக்கு இன்னும் பல பேர் செல்லவில்லை. அதே ராமநாதர் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு இன்னும் வந்து படிவங்களே செல்லவில்லை. சிவகங்கை மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு, திருச்சி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு என்று, அதே போல தேனி திண்டுக்கல்ல இன்னும் எண்ணற்ற கிராமங்களுக்கு இந்த படிவங்கள் செல்லவில்லை என்று அங்கிருந்து ஃபோன் கால்கள் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வந்து எந்த விதமான படிவம் கொடுக்கவில்லையா என்று சொல்கிறார்கள். எனவே இந்த தேதி 23 இன்னும் அடுத்த 8 நாட்களுக்குள்ளாக நீங்கள் அனைத்து கிராமங்களுக்கும் இந்த படிவங்களை கொண்டு சேர்த்து விட்டு நீங்கள் அந்த இளைஞர்கள் அந்த பட்டியலை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு டெய்லியும் வந்து மாவட்ட செயலாளர்கள் எந்த கிராமத்திற்கு சென்றீர்கள் என்பதை இரவு அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அப்டேட் செய்யணும். இது வந்து இட் இஸ் ஆர்டர். இதை வந்து மாவட்ட செயலாளர்கள் நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் 2 நாள் 3 நாள் கழித்து சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.